அம்மன் மகாலிங்க பொன்னுசாமி. மதுரையில் மாமூல் கேட்டு போலீசார் மசாஜ் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் வெளியானது எப்படி? தமிழகம் முழுவதும் பல மசாஜ் சென்டர்களில் பாலியல் தொழில் நடப்பது காவல்துறைக்கு தெரியும். ஆனால் மதுரையில் பாலியல் வழக்குகளை கையாளும் போலீசார் செய்த காரியத்தை பார்த்தால் காவல்துறை மீதான மதிப்பு நிச்சயம் குலையும். மதுரை மாநகரில் நடந்தது என்ன? மதுரை சிம்மக்கல் பகுதியில் செயல்படும் மசாஜ் சென்டரில் பாலியல் தொழில் நடப்பதாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அடிக்கடி சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் மாதம் மாதம் மாமூல் கட்டிவிட்டால் சோதனை இருக்காது, கெடுபிடிகள் இருக்காது என போலீசார் கூறியதாக சொல்லப்படுகிறது. மசாஜ் சென்டர் நிர்வாகம் உரிய மாமூல் தொகை கொடுக்க தயங்கிய நிலையில் இருதரப்புக்கிடையில் மோதல் வெடித்தது. கடந்த 19ஆம் தேதி சாதாரண உடையில் அந்த மசாஜ் சென்டருக்கு சென்ற போலீசார் மசாஜ் சென்டரில் இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து ரகளை செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. அரசின் அனுமதியோடுதான் மசாஜ் சென்டர் நடத்தி வருவதாகவும் இங்கு பாலியல் தொழில் நடைபெறவில்லை எனவும் உரிமையாளர் சமயசெல்வம் தெரிவித்துள்ளார். தன்னிடம் போலீசார் அடிக்கடி மாமூல் கேட்டு துன்புறுத்துவதாகவும் சமயசெல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இருக்கிற உள்ள நுழைஞ்சிக்கிட்டு கள்ளப்பிடிகளில் பணத்தை எடுத்துகிட்டு ஆவணம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற வேலை பார்க்குற ஆளுகளில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் எது கூப்பிட்டு போகிறீங்க என்ன ஏன்னு கேட்டதுக்கு என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மதியானம் 1:30 9:30 வரையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்களும் வந்துட்டு மறுபடியும் திருப்பி கேட்கும்போது எல்லா சர்டிஃபிகேட் இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா மாதம் மாதம் வந்து எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக விவசாய வழக்கு போடுவேன்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக 2/1/2020 கமிஷனர்கிட்ட நேரடியாகவே வந்துட்டு ஒரு தபால் கொடுக்கணுன்ட்டு தபால் கொடுத்தோம். மனித உரிமை ஆணையத்துக்கு நடந்த சம்பவத்துக்காக ரொம்ப துன்புறுத்தினதுக்காக பெண்கள்லாம் வந்துட்டு 6 மணிக்கு மேலே ஸ்டேஷன் வைக்கக்கூடாது, அவங்க 9:30 வரையும் வச்சதுக்காக அங்கே வந்துட்டு கேவலமாக பேசினதுக்காக வந்துட்டு பெட்டிஷன் கொடுத்தோம். மனித உரிமை ஆணையத்துக்கு, டிஜிபிக்கு, போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்தோம். உள்ளே வந்தோன்னா ஹேமமாலா இன்ஸ்பெக்டர் தலைமையில் நேரடியாக வர்றவங்க கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா விஜயின்றவங்க, விஜயலட்சுமி, அவங்க வந்துட்டு கீழே படியில் இருக்க கேமராவை உடைக்கிறாங்க. அது வந்துட்டு இங்கே இருக்குது, ஃபுட்டேஜில் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து இங்கே ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேமராவை வந்து திருப்பி விட்றாங்க. திருப்பி விட்டுட்டு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமராவை உடச்சிட்டு இங்கே உள்ள ஆட்களை ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போய், பணியாளர் 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய், இந்த மாதிரி உபச்சாரம் நடக்குதுன்னு சொல்லலைன்னா உடனே வந்து தனியாக படம் எடுத்து உன் மேலே வந்துட்டு ஒரு உபச்சார வழக்கை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே அடி தாங்க முடியாமல் எல்லாருமே வந்துட்டு கதறும்போது எதேச்சியாக நான் வந்து பார்த்தேன். பார்த்தோம்னா நீங்கள் என்ன சான்று வச்சுக்கீங்கன்னு கேட்டாங்க. சான்று பூரா எல்லாத்தையும் காமிச்சோம். வேலை பார்க்கணுன்னா சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. போகும்போதே வந்துட்டு அடுத்தளவு டெய்லி நாங்கள் வருவோம், டெய்லி உன்னைய வந்துட்டு இது பண்ணுவோம், நீ என்ன போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, உன்னைய சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மதுரையில் 120 சென்டர் இருந்துச்சு. 120 சென்டரில் 100 சென்டருக்கு மேலே வந்து போலீஸோட தயவில் தான் நடந்துச்சு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா மாதம் மாதம் வந்து அவங்கள்ட்ட மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா 5 சென்டர் தான் இருக்குது என்னோடய சென்டரை சேர்த்து. நாங்கள் முறையாக நடத்துகிறோம், யாருக்கு நாங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து எங்களை வந்து போலீஸே வந்து துன்புறுத்துறது, நாங்கள் வந்து போலீஸ் வந்துட்டு செய்கிற விஷயங்களை நியாயமா அப்படின்னு கேட்டால் எங்கள் மேலே வழக்கு பழுவோன்றது வந்து எந்த வகையில் நியாயம் தெரியல. மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவரிடம் இங்கு பாலியல் தொழில் நடைபெறுவதாக தெரிவிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் உங்களுடைய கணவரிடம் தவறாக கூறுவோம் என போலீசார் மிரட்டியதாக கூறுகிறார். இந்த மாதிரி இந்த சென்டரில் இது விபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்லு, அப்படி சொன்னேனா உன்னை நான் விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உன்னை இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட தப்பான வீடியோ எடுத்து இந்த மாதிரி சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. நான் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னை அடித்தாங்க. இது குறித்து விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஹேமலதாவிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது சம்பந்தப்பட்ட மசாஜ் சென்டரில் விபச்சாரம் நடைபெற்றது உண்மை எனவும்,
அதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனா உள்ள வந்து அவர் பிராசிக்யூஷன் தான் பண்றாரு. பாலியல் தொழில் நடப்பதாக சொல்லும் மையத்திற்குள் புகுந்த போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் சிசிடிவி கேமராக்களை மாற்றியதும் சேதப்படுத்தியதும் ஏன்? மதுரை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா